சோஷியல் மீடியாக்கள்ல என்னை யாரும் பின்தொடர வேண்டாம் இந்த மாதிரியா ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பிரதீப் வந்துட்டு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு ஸோ இந்த பிக் பாஸ் சீசனுடைய ஸ்ட்ராங் கண்டெஸ்டண்ட்டாக இருந்தவர் தான் பிரதீப் ஸோ இவர் தான்ப்பா டைட்டில் ஜெயிப்பாரு அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு எல்லாருமே நினைச்சாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரெட் கார்டோட பார்த்தீங்கன்னா பிரதீப் வெளியே போகிறவா போவார் அப்படிங்கிற மாதிரியா கண்டிப்பாக யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க அண்ட் இப்போயும் பார்த்தீங்கன்னா பிரதீப்புக்கு வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்தது கூட ஓகே பட் அந்த காரணத்தை தான் எங்களால் ஏற்றுக்கவே முடியாது இதுக்காக கமல் சார் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியா கமல் சாரை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணாங்க பட் கமல் சார் பார்த்தீங்கன்னா இதுக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமே இல்லை குற்றம் சுமத்தின பெண்கள் அவங்க எடுத்த தான் இந்த ரெட் கார்டு அப்படிங்கிற மாதிரியா ரொம்பவே ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்துட்டு முடிச்சிட்டாரு கமல் சார் அதே போல் பிரதீப் சொன்ன விஷயங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பிரதீப்பால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியா ஹவுஸ்மேட்ஸ் வந்துட்டு குற்றம் சாட்டியிருந்தாங்க இதுக்கு மாயா ரவீனா ஐஷு இவங்க எல்லாருமே காரணம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது அண்ட் பிக்பாஸ் டைட்டிலை ஜெயிக்கிற ஒரு நிலைமையில் இருந்த பிரதீப்பை இப்படி ஒரு தவறான பட்டத்தை கட்டி வெளியே அனுப்புனது கண்டிப்பாக எல்லாருக்குமே கோபம் ஸோ அந்த கோபத்தை பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் இருந்த விஜித்ரா அர்ச்சனா தினேஷ் எல்லாருமே வந்துட்டு அவங்கக்கிட்ட தட்டி கேட்டாங்க இந்த தான் வெளியே போன பிரதீப்பும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ட்வீட் நிறையவே வந்துட்டு போட்டுட்டு வரார் வெளியே வந்ததுமே அவர் கமல்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி ஒரு ட்வீட் போட்டார் அதோட தீர விசாரிக்கிறதே மெய் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக்கே வந்துட்டு சேர்த்து போட்டிருப்பாரு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு அதே போல் அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் மறுபடியும் பிக் பாஸ்க்கு ரீஎன்ட்ரி கொடுக்கறதாக மறைமுகமாக வந்து சொல்லியிருந்தார் இதை தொடர்ந்து பிரத்திப்போட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியானாங்க அண்ட் அதே போல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவரை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க இந்த நிலையில தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அகைன் இன்ஸ்டாவில வந்துட்டு ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு அதில் தனி உரிமைக்கான ஒரு கோரிக்கை இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் யாரும் கொடுக்காதீங்க அந்த இன்ஸ்டாகிராம் என்னுடைய தனிப்பட்ட இடம் அதில் நான் என் என்னோட நண்பர்களோட மட்டுமே நான் என்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள முடியும் ஸோ அதுக்காக தான் நான் ஆசைப்படுறேன் அதுக்காக நான் உங்களை என்னுடைய நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குடும்பத்தினர் என் நண்பர்களினுடைய புகைப்படங்கள் ஏராளமாக இருக்குது சமூக வலைத்தளங்களில் பாசிட்டிவிட்டியும் இருக்கும் நெகட்டிவிட்டியும் இருக்கும் அது எப்பயாச்சும் தனிப்பட்ட முறையில் உங்களை விமர்சிக்கும் எனக்கு விமர்சனங்கள் பிடிக்கும் ஆனால் என்னால் என்னுடைய குடும்பத்தினரோ நண்பர்களோ மற்றவர்களினுடைய விமர்சனத்துக்கு உள்ளாகிறத நான் விரும்பலை எனக்கு பொதுவெளியில் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை பகிரணும் அப்படிங்கிற மாதிரியான நினச்சா நானே பகிர்றேன் அது வரைக்கும் என்னுடைய நெருக்கமான நண்பர்களோட மட்டும்தான் நான் என்னுடைய மகிழ்ச்சியை ஷேர் பண்ணிக்குவேன் என்னோட பெயரை தவறாக யூஸ் பண்ணி க்ரௌட் ஃபண்டிங் பண்ணுறாங்க அதை நம்பாதீங்க நான் வாழ்க்கையை விளையாட்டாகவே வாழ்கிறேன் சோ என்னோட பெயர்ல யாராச்சும் பணம் கேட்டா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க நான் ஏழையா இருக்கலாம் ஆனா எனக்கான நெறிமுறைகள் இருக்குது நான் பிக் பாஸ விரும்பினேன் ஒவ்வொரு விளையாட்டையும் விரும்பின நான் விளையாடினேன் ஆனால் என்னை அசிங்கப்படுத்துகிற இடத்துல இருக்க எனக்கு பிடிக்கலை நான் சக போட்டியாளர்கள் யாருக்குமே எதிரி கிடையாது விளையாட்டை பொறுத்த மட்டும் இல்லை நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரியா நினைக்கலாம் ஆனால் நான் விலை மதிப்பு இல்லாத சிலவற்றை வெஞ்சிருக்கிறேன் என்னுடைய திறமைகளை கண்டிப்பாக இந்த உலகுக்கு நிரூபிப்பேன் அன்புக்கு நன்றி நல்லா இருங்க இந்த மாதிரியா பிரத்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு எமோஷ்னல் பதிவு வந்துட்டு ஒன்று போட்டிருக்கிறாரு ஸோ இதனால் பிரத்தி பார்த்தீங்கன்னா அவருடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்துட்டு ப்ரைவேட்டாக மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு ஸோ எனிவே ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பிரத்தி இப்போ உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்கும் ஸோ வந்துட்டு அவரை நீங்கள் இந்த பிக் பாஸில் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மரக்கம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்